ஹலோ மக்களே, வெல்கம் டு ஈவா லைஃப் ஸ்டைல். நான் கோத்ரா. இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அது வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஸ்வீட் ரெசிபி, எது வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள். நம்ம வந்து இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் வச்சு தேன் நெல்லிக்காய் தான் பண்ண போகிறோம். நெல்லிக்காயோட வெரைட்டிஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபாரினில் இருக்கிறவங்க உங்கள் ஊரில் என்ன நெல்லிக்காய் கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்காண்டி தான் இமேஜஸ் ஆட் பண்ணேன். கற்கண்டு யூஸ் பண்ணுறேன் நான் இன்றைக்கி, பெரிய கற்கண்டு. ஸோ கற்கண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுகர் கேன்லேருந்து தான் பண்ணுறாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட என்ன கற்கண்டு இருக்கோ, இல்லை கற்கண்டுக்கு பதிலாக நீங்கள் வெல்லமும் சேர்க்கலாம், அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எதுனாலும் ஓகே. இப்போ வந்து நம்ம 1/2 kg வந்து இந்தியன் கூஸ்பெரிஸ் தான் எடுத்திருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20 கூஸ்பெரிஸ் இருக்கும். இப்போ வந்து நம்ம கற்கண்டை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். அதாவது ரொம்ப பவுடராக அடைக்க வேணாம், 1-2 அரைச்சிக்கோங்க. நம்ம வந்து இப்போ வந்து இந்த கூஸ்பெரிஸ் அதாவது நெல்லிக்காய் வந்து குக்கர் இருந்தால் குக்கரில் வேக வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து நீங்கள் ஸ்டீமிங் மெத்தட் தான் நீங்கள் வந்து பண்ணணும். குக்கர்லேயுமே வந்து விசில் டைப்பில் பண்ணாதீங்க, ஸ்டீம் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டு இட்லி பானையிலே வச்சு இட்லி எப்படி வேக வச்சு எடுப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பக்கத்துலேயே வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நீங்கள் குலாப் ஜாமுனுக்கு வந்து எப்படி சக்கரைப்பாகு ரெடி பண்ணுவீங்களோ அதே மெத்தட் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, டைம் சேவிங் ரெசிபி, அதோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. பாடியில் வந்து எந்த பிரச்சனைனாலும் வந்து அது உங்களுக்கு க்யூர் ஆகிடும். ஏன்னா பிசிஓடி ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் லேடிஸ்க்கு, அதே மாதிரி இப்போ ஹேர்ஃபால் பிரச்சனை இருக்குது லேடிஸ் ஆர் ஜென்ஸ், இப்போ நிறைய பேருக்கு ஹேர்ஃபால், ஸ்கின் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு க்யூர் பண்ணும். கண்டிப்பாக வந்து உங்களோட சாப்பாட்டுக்கு அப்புறம் இல்லை சாப்பாட்டுக்கு முன்னாடி இந்த தேன் நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ நெல்லிக்காய் வந்து இடையில நான் இந்த மாதிரி ஃபோக் வச்சு குத்திக்கிறேன், ஏன்னா வந்து அந்த எசன்ஸ் போய் ஊறணும் அந்த நெல்லிக்காயில். ஸோ அதனால் இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கிறேன். இதோட பக்குவம் எப்படி அப்படின்னா தோல் வந்து கொஞ்சம் விரிஞ்சு வரும் அந்த நெல்லிக்காயிலேருந்து. அப்படி லைக் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அந்த பாகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும், நல்லா வந்து கரைஞ்சி அந்த கற்கண்டெல்லாம் கரைஞ்சி ஒரு சக்கரை பாகு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும், சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த நெல்லிக்காய் வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 days நீங்கள் வந்து இந்த நெல்லிக்காய் வந்து தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு இருட்டான இடத்துல வச்சுருங்க. அப்புறம் ஒரு 3 days அப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு கண்டெய்னர், கிளாஸ் கண்டெய்னரோ இல்லை வீட்டில் என்ன கண்டெய்னர் இருக்கோ, ஈரம் இல்லாமல் அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ நான் கூஸ்பெரி சேர்த்தும் சிம்லேயே வச்சு ரெண்டு தடவை மூணு தடவை இந்த மாதிரி கிண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 5 minutes அப்புறம் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருவேன். ஒரு 3 நாள் வந்து இப்படியே இதிலே நெல்லிக்காய் வந்து ஊறும். ஸோ நமக்கு வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும் நெல்லிக்காய் வந்து. ஏற்கனவே பண்ணி வச்சுருந்ததை வந்து இந்த வீடியோவில் நான் வந்து காமிச்சிருக்கேன். அதில் ஒரே ஒரு பீஸ் இருந்தது, சரி உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு 3 or 4 days அப்புறம் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி நெல்லிக்காய் அந்த மாதிரி தான் இருக்கும், கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்ற ஃபீட்பேக்கை எனக்கு கீழே கமெண்ட்டாக போஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் ஈவா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.